மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் ஏனெனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் பதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் பதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் பதிப்பேன். அனைவருக்கும் ஏனெனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது இயல் இரண்டினை பற்றி பார்த்தோம். காடு, கார்த்திகை விளக்குகள் போல காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கும். அவற்றை காணும் கண்கள் குளிர்ச்சி பெறும். காடு பல வகையான பொருள்களை தரும். காய்கனிகளையும் எல்லோரும் குடிமகிழ்ந்திட நிழலையும் தரும். அங்கு வசிக்கின்ற குரங்குகள் மரக்கிளைகளில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும். மரங்கள் வெயிலை மறைத்து நிழல் தரும். அடர்ந்த காடு வெளிச்செல்வோருக்கு தடையாக இருக்கும். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். ஊரின் வடகோடியில் அந்த மரமானது 5 வயதில் பார்த்த பொழுதும் அப்படியே தான் இருந்தது. 50 வயதை தாண்டிய பிறகும் அப்படியே தான் இருக்கின்றது. தாத்தாவினுடைய தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரம் என்று என் அப்பா சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றேன். பச்சை காய்கள் நிறமாறி சிவப்பு நிற தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பளபளக்கின்ற பச்சை இலைகளுடைய கருநீல கோழிக்குண்டுகளாக நாவற்பழங்களானது கிளைகளில் தொங்கும். அதனை பார்க்கும் பொழுதே நாவில் நீரூறும். காக்கை, குருவி, மைனா, கிளிகள் இன்னும் பெயரறியாத பல பறவைகளோடு அணில்களும் காற்றும் உதிர்த்திடுகின்ற அந்த சுட்ட பழங்களை பொறுக்க ஒரு சிறுவர் கூட்டமே அலைமோதும். விலங்குகள் உலகம். வளம் நிறைந்த நிலம், அடர்ந்த மரம், செடிகொடிகள், நன்னீர், நறுங்காற்று என அனைத்தும் நிரம்பியது காடு. இது பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் போன்ற பல்லுயிர்களினுடைய வாழ்விடமாகவும் அமைந்திருக்கின்றது. காடுகளின் செழிப்புக்கு காட்டுயிரிகள் உதவுகின்றன. மனிதனின் முதல் இருப்பிடம் காடுதான். அதன் மரபு தொடர்ச்சியாகத்தான் காட்டை பற்றியும் காட்டு விலங்குகள் பற்றியும் அறியும் ஆர்வம் மனிதர்களிடம் இன்றும் தொடர்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2வது மிகப்பெரிய காப்பகம் முண்டந்துறை புலிகள் காப்பகம். இங்கு பல விலங்குகள் உயிர் வாழ்கின்றன. புலிகளில் 2 வகையான யானைகள் இருக்கின்றன. ஒன்று ஆசிய யானை, மற்றொன்று ஆப்பிரிக்க யானை. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஆனால் ஆப்பிரிக்க யானைகளில் 2க்குமே தந்தம் இருக்கின்றது. யானைகள் எப்பொழுதுமே கூட்டமாக வாழக்கூடியவை. அந்த கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தலைமை தாங்கக்கூடியது. கரடி. கரடி ஓர் அணைத்துண்ணி. அது பழங்கள், தேன் போன்றவற்றை உண்பதற்காக மரங்களின் மீது ஏறும். உதிர்ந்த மலர்கள், காய்கள், கனிகள், புற்றீசல் ஆகியவற்றை தேடி உண்ணும். கரையானதற்கு மிகவும் பிடித்தமான ஓர் உணவு. புலிகள். புலிகள் தனித்து வாழுகின்ற இயல்பை உடையவை. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டுமே வாழும். மற்ற புலிகள் அதனுடைய எல்லைக்குள் செல்லாது. காட்டினுடைய வளத்தை குறிக்கும் குறியீடாக புலியானது காணப்படுகின்றது. இந்தியாவில் சருகுமான், மிலாமான், வெளிமான் என்று பல வகையான மான்கள் இருக்கின்றன. நால்வகை குறுக்கங்கள். ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்பவை. ஐகாரம் என்பது சொல்லின் முதலில் வரும்பொழுது தன்னுடைய 1.5 மாத்திரை அளவில் குறைந்து ஒழிக்கும். சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்பொழுது 1 மாத்திரை அளவில் ஒழிக்கும். அவகார குறுக்கம். அவ் என்னும் நெடிலெழுத்து தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கும். சொல்லின் முதலில் வரும்பொழுது 1.5 மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும்.
சொல்லின் இடையிலும் இறுதியிலும் அவுகாரம் வராது. மகரம். மகரமை எழுத்து எடுத்து வகரை எழுத்து வருவதனால் மகரமையானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும். ஆயுதம். தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒழிப்பது ஆயுத குறுக்கம். திருக்குறள். அணுவை துளைத்து எள்கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் என்று திருக்குறளினுடைய பெருமையை ஔவையார் போற்றுகின்றார். அதில் நழுக்காராமை, புறங்கூறாமை, அருளுடைமை, வாய்மை, இறைமாட்சி போன்ற அதிகாரங்களை பற்றி பார்த்தோம். இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது மூன்றாவது இயல், புலிதங்கிய குகை, பாஞ்சை வளம், தேசியம் காத்த செம்மல், கப்பலொட்டிய தமிழர், வழக்கு போன்றவற்றை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமே 52 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. புலி தங்கிய குகை. தமிழர்கள் பழங்காலம் முதலே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினர். நாட்டை காக்க பொற்களம் செல்வதை தன்னுடைய முதன்மையான கடமைகளுள் ஒன்றாக கருதினார்கள். கல்வியறிவும் கவிபாடுகின்ற திறனும் பெற்ற சங்ககால தாய் தன் மகனினுடைய வீரத்தை பற்றி பெருமிதத்துடன் கூறுகின்ற செய்திதான் புலிதங்கிய குகை. சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உள்ளனே என வினவதி, என் மகன் யாண்டு உள்ளனாயினும் அறியேன், ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே, தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. சால்புடைய பெண்ணொருத்தி புலவரின் வீட்டிற்கு சென்று, அன்னையே உன் மகன் எங்குள்ளான் என்று கேட்கின்றாள். சிறு அளவிலான எம்முடைய வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவளைப் போல, நீ உன் மகன் எங்கே என என்னை கேட்கிறாய். அவன் எங்குள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆயினும் இருந்தாலும் புலி தங்கிச் சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம்தான் இருக்கின்றது. அவன் எங்கில்லை என்றால் போர்க்களத்தில் இருக்கக்கூடும், அங்கே சென்று அவனை காண்பாயாக என்று புலவர் பதிலளிக்கின்றார். அடுத்து அதில் இடம்பெற்று இருக்கக்கூடிய வினாக்கள். குருவினா. தம் வயிற்றுக்கு தாய் எதனை உவமையாக கூறுகிறார்? தன்னுடைய வயிற்றிற்கு தாய் எதனை உவமையாக கூறுகின்றார்? தன்னுடைய வயிற்றுக்கு தாய் புலிதங்கிய குகை என்று உவமையாக கூறுகின்றார். புலி தங்கிச் சென்ற குகை என்று உவமையாக கூறுகின்றார். சிறுவினா. தம் மகன் குறித்து தாய் கூறிய செய்திகளை தொகுத்து எழுதுக. தம் மகன் குறித்து தாய் கூறிய செய்திகளை தொகுத்து எழுதுக. அது பாடலினுடைய பொருள். சிறு அளவிலான எம் வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவளைப் போல, நீ உன் மகன் எங்கே என என்னை கேட்கிறாய். அவன் எங்குள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் புலி தங்கிச் சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் இருக்கின்றது. அவன் இங்கில்லை என்றால் போர்க்களத்தில் இருக்கக்கூடும், அங்கே சென்று அவனை காண்பாயாக என்று அந்த புலவர் பதிலளிக்கின்றார். இது சிறுவினா. குருவினா, சிறுவினா மற்றும் பாடல் மனப்பாட பாடலானது. இவற்றை தெளிவுற படித்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. பாஞ்சை வளம். தமிழ்நாட்டில் பல வகையான நாட்டுப்புற இலக்கியங்கள் வழங்கி வருகின்றன. அவற்றுள் கதைப்பாடல் என்பது கதை தழுவிய நிலையில் அமையக்கூடிய பாடல்.
அது சமூக கதைப்பாடல், வரலாற்று கதைப்பாடல், புராண கதைப்பாடல் என்று பல வகைகளாக இருக்கின்றது. வீரபாண்டிய கட்டபொம்மனின் வரலாற்றை கூறுகின்ற கதைப்பாடலின் ஒரு பகுதியை காண்போம். சுத்த வீர சூரன் கட்டபொம்முதுரை, துலங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வேன், நாட்டு வளங்களை சொல்கிறேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளுமையா. கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம், மதில் கோட்டைகள்தான் கெட்டி வேலைகளாம். வீட்டில் உயர் மணி மேடைகளாம், மெத்தை வீடுகளாம், மதில் ஓடைகளாம். பூட்டுங்கதவுகள் நேர்த்திகளாம், பண பொக்கிச வீடும் பார் சாஸ்திகளாம். ஆசார வாசல் அலங்காரம், துறை ராசன் கட்ட பொம்மு சிங்காரம். ராசாதி ராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொழு வீற்றிருந்தான். விந்தையாக தெரு வீதிகளும், வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும், நந்தவனங்களும் சந்தனச் சோலையும், அங்கே நதியும் செந்நெல் கமுகுகளும். வாரணச்சாலை ஒருபுறமாம், பரிவளரும் சாலை ஒருபுறமாம், தோரண மேடை ஒருபுறமாம், திருச்சொக்கட்டான் சாரியல் ஓர்புறமாம். சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம், வளம் சொல்லிமையில் விளையாடிடுமாம். அன்பு வளர்ந்தேறும் பஞ்சாள நாட்டில் சில அதிசயம் சொல்கிறேன் கேளுமையா. முயலும் நாயை விரட்டிடுமாம், நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே. பசுவும் புலியும் ஒருதுறையில் வந்து பால் குடிக்கும், தன் நீர்தான் குடிக்கும். கறந்த பாலையும் காகங்குடியாது எங்கள் கட்ட பொம்முதுரை பேரு சொன்னாள். வரந்தரு வாழே சக்கதேவி, திருவாக்கருள் செய்வாளே சக்கதேவி. எவ்வித குறையும் இல்லாத ஒரு சிறந்த வீரனாக விளங்கக்கூடிய கட்டபொம்மன் அவர் ஆட்சி செய்கின்ற பாஞ்சாலங்குறிச்சியினுடைய வளங்களை கூறுகின்றேன். அந்நாட்டினுடைய வளத்தையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் வளத்தையும் கேளுங்கள். அந்நகரில் பல சுற்றுகளாக கோட்டைகள் இருக்கும். அவை மதில்கள் சூழப்பட்டவையாக மிகவும் வலிமையாக கட்டப்பட்டிருக்கும். வீடுகள் தோறும் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும். வீடுகள் எல்லாம் மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடுகளாக இருக்கும். வீட்டுக் கதவுகள் மிகவும் நேர்த்தியாகவும் வீடுகள் செல்வம் நிறைந்தவையாகவும் இருக்கும். அரண்மனை வாயில் முறைப்படி அழகுபடுத்தப்பட்டு இருக்கும். அழகு மிகுந்த அரசனாக இருக்கக்கூடிய கட்டபொம்மன் அரசவையில் வீற்றிருப்பார். புதுமையான தெரு வீதிகளும் பெரும் பரப்பில் அமைந்த கடைகளும் இருக்கும். பூஞ்சோலைகளும் சந்தனமரச் சோலைகளும் ஆறுகளும் நெல் வயல்களும் பாக்கு தோப்புகளும் அந்நாட்டிற்கு அழகு சேர்க்கும். யானை குடமும் குதிரை கொட்டிலும் ஒருபுறம் இருக்கும். தோரணங்கள் கட்டப்பட்டு மேடையும் தாயமாடுவதற்கான இடமும் ஒருபுறம் இருக்கும். சோலைகளில் குயில்கள் கூவும், மயில்கள் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும். அன்பு வளரும் நாடாக இருக்கக்கூடிய பாஞ்சாலங்குறிச்சியில் நிகழும் சில விந்தைகளை சொல்கிறேன். வீரம் மிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள முயலானது தன்னை பிடிக்க வருகின்ற வேட்டை நாயை எதிர்த்து விரட்டிவிடும். பசுவும் புலியும் நீர்நிலையின் ஓர் துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கும். மன்னன் கட்ட பொம்மனின் பெயரை சொன்னால் கறந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காது. சக்கம்மாதேவி பஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்வாள். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. அடுத்த வினாக்கள் பக்கம் 57 குருவினா. பஞ்சாலங்குறிச்சியின் கோட்டைகள் பற்றி கூறுக. பஞ்சாலங்குறிச்சியினுடைய கோட்டைகள் பக்கம் 56 பாடலின் பொருளில் 2வது பத்தி. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் வளத்தை கேளுங்கள். அந்நகரில் பல சுற்றுகளாக கோட்டைகள் இருக்கும்.
அவை மதில்கள் சூழப்பட்டவையாக மிகவும் வலிமையாக கட்டப்பட்டிருக்கும். இரண்டாவது வினாம், பஞ்சாலங்குறிச்சியின் இயற்கை வளம் எத்தகையது? பஞ்சாலங்குறிச்சியினுடைய இயற்கை வளங்கள். பாடலின் பொருளில் ஐந்தாவது வரி, புதுமையான தெருவீதிகளும் பெரும் பரப்பில் அமைந்த கடைகளும் இருக்கும், பூஞ்சோலைகளும் சந்தனமரச்சோலைகளும் ஆறுகளும் நெல் வயல்களும் பாக்குத்தோப்புகளும் அந்நாட்டிற்கு அழகு சேர்க்கும். அதற்கடுத்த வரியில், சோலைகளில் குயில்கள் கூவும், மயில்கள் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும். அது பாஞ்சாலங்குறிச்சியினுடைய இயற்கை வளம். அடுத்து சிறுவினா, பாஞ்சாலங்குறிச்சியில் வீடுகள் எவ்வாறு இருக்கும்? பாடலின் பொருளில் மூன்றாவது பத்தி, வீடுகள் தோறும் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும். வீடுகளெல்லாம் மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடுகளாக இருக்கும். வீட்டு கதவுகள் மிகவும் நேர்த்தியாகவும் வீடுகள் செல்வம் நிறைந்தவையாகவும் இருக்கும். இச்சிறுவினா ஒன்று. அடுத்து இரண்டு, பாஞ்சாலங்குறிச்சியின் வீரத்துக்கு சான்றாகும் நிகழ்வுகள் பற்றி எழுதுக. பாடலினுடைய பொருளில் கடைசி பத்திக்கு முந்தைய பத்தி, வீரம் மிகுந்த நாடாகிய பஞ்சாலங்குறிச்சியில் உள்ள மயிலானது தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயை எதிர்த்து விரட்டிவிடும். பசுவும் புலியும் நீர்நிலையின் போர்துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கும். மன்னன் கட்டபொம்மனின் பெயரை சொன்னால் கறந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காது. இது சிறுவினா இரண்டு. குருவினா சிறுவினா ஆகிய இரண்டையும் தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. தேசியம் காத்த செம்மல் பசும்பன் முத்துராமலிங்க தேவர். தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர், நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர் பலர், சமுதாய பணி செய்தோர் பலர், அரசியல் பணி செய்தோர் பலர், இவை அனைத்தையும் ஒரு சேரச் செய்து புகழ்பெற்ற தலைவர் ஒருவரை பற்றி அறிவோம். தேசியம் உடல், தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர். இவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும், விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். முத்துராமலிங்க தேவர் கிபி 1908 அக்டோபர் திங்கள் 30 ராமநாதபுரம் மாவட்டத்தில் பசும்பொன் என்னும் ஊரில் செல்வச் செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் பிறந்தவர். அவருடைய பெற்றோர் உக்கிரபாண்டிய தேவர் இந்திராணி அம்மையார். இளமையிலேயே அன்னையை இழந்ததால் இஸ்லாமிய தாயார் ஒருவரால் வளர்க்கப்பட்டார். தன்னுடைய தொடக்கக் கல்வியை கமுதியிலும், உயர்நிலைக் கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றவர். ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருந்த பொழுது அந்நகரில் பிளேக் நோய் பரவியதனால் அவருடைய படிப்பு பாதியிலேயே நின்றுவிட்டது. முத்துராமலிங்க தேவர் தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவாற்றக்கூடிய திறனை பெற்றிருந்தார். சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கிச் சுடுதல், சோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கினார். இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறுகொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு அவருக்கு வாய்ப்பூட்டுச் சட்டம் விதித்தது. இவரது வேட்கையை அறிந்த திருவி கல்யாண சுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். வங்கச் சிங்கம் என்று போட்டப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவர். அவரை தன்னுடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். தேவரினுடைய அழைப்பை ஏற்று 1939 செப்டம்பர் 6 நேதாஜி அவர்கள் மதுரைக்கு வருகை தந்தார். விடுதலைக்கு பிறகு நேதாஜி என்ற பெயரில் வார இதழ் ஒன்றையும் நடத்தினார். தன்னுடைய பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் முத்துராமலிங்க தேவர். பெருந்தலைவர் காமராசர் முத்துராமலிங்க தேவரினுடைய பேச்சை பார்த்து, இதுபோன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை,
முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று மனமகிழ்ந்தார். தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்கிறார்களே, அது சால பொருந்தும் என்பதை அவருடைய தோற்றத்தை பார்த்தவுடனேயே நினைத்தேன். அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று பேரறிஞர் அண்ணா அவரை புகழ்ந்துள்ளார். தேவரின் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருவதல்ல, தேவரினுடைய பேச்சானது உள்ளத்திலிருந்து வெளிவருகின்றது, வெறும் உதடுகளிலிருந்து அல்ல. உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மை எனப்பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசிவிடுவது அவர் வழக்கம் என்று மூதறிஞர் ராஜாஜி பாராட்டியுள்ளார். மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பெருவெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து 1946 போட்டியின்றி வெற்றி பெற்றார். 1952 மற்றும் 57 ஆக 2 ஆண்டுகளில் போட்டியின்றி வெற்றி பெற்றார். ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்கு கொண்டு வரப்பட்டது குற்றப்பரம்பரை சட்டம். அதனை எதிர்த்து ஒரு பெரிய மாநாட்டையே நடத்தினார் தேவர் அவர்கள். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு செல்ல ஒரு சாரருக்கு தடை இருந்தது. அந்த தடையை எதிர்த்து 1939 ஆண்டு ஜூலை திங்கள் 8 நாள் மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவுப் போராட்டம் நடத்த திட்டமிட்டார். அதனை வெற்றி பெறச் செய்தவர் தேவர் அவர்கள். உழுபவர்களுக்கே நிலம் சொந்தம் என்று கூறி தமக்கு சொந்தமாக 31 சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்தார். 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேவர் திகழ்ந்தார். சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதனால் கைது செய்யப்பட்டு அலிப்பூர், அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர் போன்ற பல சிறைகளில் சிறை வைக்கப்பட்டார். தன்னுடைய வாழ்நாளில் 5 ஒரு பங்கினை சிறையில் கழித்த தியாகச் செம்மல் முத்துராமலிங்க தேவர். பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என்று கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தவர். விவேகானந்தரின் தூதராக, நேதாஜியின் தளபதியாக, சத்திய சீலராக, முருகபக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ்பாடும் சித்தராக, தென்பாண்டிச்சேமையின் முடிசூடா மன்னராக, நீதி வலுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலராக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணனாக, பக்தியில் பரமகம்சராக, மொத்தத்தில் இந்திய தாயின் நண்பகனாக விளங்கியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அடுத்து நாம் காண்பது வினாக்கள். குருவினம். முத்துராமலிங்க தேவரை பாராட்டி பெரியார் கூறியது யாது என்பது. அதற்குரிய விடையானது பக்கமே 58 முதல் பத்தியில், வீரப்பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனித்துணிச்சல் பெற்றவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். அது குருவினா 1. குருவினா 2. முத்துராமலிங்க தேவரின் பேச்சுக்கு வாய்ப்புட்டு சட்டத்தின் மூலம் தடை விதிக்கப்பட காரணம் யாது? பக்கமே 59 விடுதலை போராட்டத்தில் பங்கு. அதில் 2 வரி, தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்புட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. அது குருவினா 2. குருவினா 3. முத்துராமலிங்க தேவர் பெற்றிருந்த பல்துறை ஆற்றலை பற்றி எழுதுக. பக்கமே 59 பல்துறை ஆற்றல், அந்த பற்றி முழுமையுமே. முத்துராமலிங்க தேவர் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றிருந்தார். சிலம்பம், குதிரையேற்றம், துப்பாக்கிச் சுடுதல், சோதிடம், மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கினார். முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்தார். அது குருவினா 3. சிறுவினா 1. நேதாஜியுடன் முத்துராமலிங்க தேவர் கொண்ட தொடர்பை பற்றி எழுதுக. பக்கமே 59 நேதாஜியுடன் தொடர்பு, அந்த பத்தி முழுமையும் சிறுவினா 1. வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று கிபி 1939 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 6 நாள் நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார்.
நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர். விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் நடத்தினார். அது சிறுவினா 1, சிறுவினா 2, தொழிலாளர் நலனுக்காக முத்துராமலிங்க தேவர் செய்த தொண்டுகள் யாவை? பக்கமே 61 தொழிலாளர் தலைவர். 1938 காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேவர் திகழ்ந்தார். மதுரையில் இருந்த நூற்பு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து 1938 போராட்டம் நடத்தினார். அதற்காக 7 சிறை தண்டனை பெற்றார். உழவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தினார். பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடினார். அது சிறுவினா 2. குருவினா சிறுவினா ஆகிய இரண்டையும் தெளிவுற படித்துக் கொள்ளுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. கப்பலோட்டிய தமிழர். தென்னாட்டில் உள்ள தூத்துக்குடி அந்நாளில் எந்நாட்டவரும் அறிந்த துறைமுக நகரம். அந்நகரின் பெருமையை தம் பெருமையாக்கிக் கொண்டவர் சிதம்பரனார். அவர் தன்னலம் துறந்த தனிப்பெரும் தொண்டர். இந்திய கடலாட்சி எமதே எனக்கு இருமாந்திருந்த ஆங்கிலேயர் பொறிகளங்கி நெறிமயங்க கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார். நாட்டிலே சுதந்திர உணர்ச்சியை ஊட்டியதற்காக அவரை சிறைக்கோட்டத்தில் மாட்டி மகிழ்ந்தது ஆங்கில அரசாங்கம். சிறைவாசம் தீர்ந்த பின்னர் தூத்துக்குடிக்கு திரும்பினார். ஒரு நாள் மாலை பொழுது துறைமுகத்தின் அருகே உலாவச் சென்றார். பழைய நினைவுகள் எல்லாம் அவர் மனதில் படர்ந்தன. தென்னாட்டு துறைமுகமே, 300 நீயோ இம்முத்துக்கரையில் முதன்மை பெற்று விளங்குகின்றாய். முன்னாளில் வளமுற்றிருந்த குர்க்கை பெருந்துறையின் வழித்தோன்றல் நீயே என்று உணர்ந்து உன்னை வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். குர்க்கை துறைமுகத்திலே பாண்டியனினுடைய மீனக்குடி உயர்ந்து பறந்தது. குர்க்கை கடல் முத்துவளம் பொழித்தது. பழங்குடிகளாகிய பரதவர் மரக்கள வணிகத்தால் வளம் பெற்று மாட மாளிகையில் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று மீனக்குடி எங்கே? ஆங்கில நாட்டுக்குடி என்றோ இங்கு பறக்கின்றது, பரங்கியர் கப்பலன்றோ எங்கும் பறந்து திரிகின்றது. கொள்ளை லாபமடைகின்ற வெள்ளையர் கப்பலில் கூலி வேலை செய்கின்றனர் நம் நாட்டு மக்கள். இந்த வசையை ஒழிப்பதற்காக இந்நாளில் சுதேச கப்பல் கம்பெனி ஒன்று உருவாயிற்று. பாரத நாட்டுச் செல்வரும் அறிஞரும் அந்த கம்பெனியில் பங்கு கொண்டார்கள். பழங்கால பாண்டியரைப் போல் மதுரை மாநகரில் தமிழ் சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழுடையவராய் விளங்கிய பாண்டித்துறை அறக்கம்பெனியின் தலைவரானார். அதன் செயலாளனாக அமைந்து பணி செய்யும் பேறு எனக்கு கிடைத்தது. கம்பெனியார் வாங்கிய சுதேச கப்பல் உன் துறைமுகத்தை வந்தடைந்தது. வாணிக மாமணியே, அன்று முதல் சுதேச கப்பல் வாணிகம் வளர்ந்தது. வெள்ளையர்களினுடைய வாணிகம் தளர்ந்தது. அது கண்டு அவர் உள்ளம் எரிந்தது. வெறுக்கத்தக்க சூழ்ச்சிகளை அவர்கள் கையாள முற்பட்டனர். சுதேச கம்பெனி வேலையிலிருந்து நான் விலகிக் கொண்டால் 100,000 கையடக்கம் தருவதாக மறைமுகமாக கூறினார்கள். எனக்கு உறுதுணையாக நின்ற ஊக்கம் தந்தையினுடைய நண்பர்களை பலவாறாக பயமுறுத்தினார்கள். ஆங்கில அரசாங்கம் சர்வ வல்லமையுடையது என்றும் அதை எவராலும் அசைக்க முடியாதென்றும் அப்போது பொதுமக்கள் நினைத்திருந்தார்கள். வந்தே மாதரம் என்ற சுதந்திர மந்திரம் வங்க நாட்டில் பிறந்தது. காட்டுக்கணல் போல எங்கும் பரவியது. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என்று வடநாட்டிலே மாறுதட்டி நின்றார் மராட்டிய வீரர் பாலகங்காதர திலகர். அதேபோல தென்னாட்டிலே தோன்றினார் நாவீருடைய நண்பர் பாரதியார். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநிலத்தாயை வணங்குதம் என்போம் என்று அழகிய பாட்டி சேர்த்து சுதந்திர கணலை தட்டி எழுப்பினார். அந்நாளில் வந்தே மாதரம் என்றால் வந்தது தொல்லை. அந்த வாசகத்தில் ஒரு வஞ்சகம் இருப்பதாக ஆங்கில அரசு கருதியது. வெள்ளையர் நீதிமன்றத்தில் குற்ற விசாரணை விறுவிறுப்பாக நடந்தது. இரட்டை தீபாந்தர தண்டனை எனக்கு விதிக்கப்பட்டது. 6 கோவை சிறையிலும் கண்ணூர் சிறையிலும் கொடும் பணி செய்தேன். என் உடல் சலித்தது. ஆனால் என்னுடைய உள்ளம் ஒரு நாளும் தளர்ந்ததில்லை.
ஒரு நாள் மாலை பொழுது உடல் நலிந்து உள்ளம் தளர்ந்து சிறை கூடத்தில் உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுது அங்கே வந்தான் ஒரு ஜெயிலர். அதிகார தோரணையில் எனக்கு சில புத்திமதிகளை சொல்லத் தொடங்கினான். அடே மடையாம், நீயா எனக்கு புத்திமதி சொல்பவன்? உனக்கும் உன் அப்பனுக்கும் புத்தி சொல்வேன் நான். உன்னுடைய கவர்னருக்கும் மன்னருக்கும் புத்தி சொல்வேன் நான் என்று வேகமுற பேசினேன். மானம் இழந்து வாயிலிருந்து மறைந்தான் ஜெயிலர். சிறைச்சாலையில் செக்கிழுத்த துயரத்தை மாற்றியது என் செந்தமிழென்றோம். கைத்தோல் உரிய கடும்பனை புரிந்தபோது என் கண்ணீரை மாற்றியது கன்னித்தமிழ் என்றும். தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லைகளை எல்லாம் மறந்தேன். இந்நிலையை கற்று என் இன்னல்களை எல்லாம் வென்றேன். ஆங்கில மொழியில் ஆளன் என்பவரை இயற்றிய அறிவி என்னும் நூல் ஒன்றில் மனம் போல் வாழ்வு என்பதை தமிழில் மொழிபெயர்த்தேன். உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மைகளை இளைஞரும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு மெய்யறம் என்ற சிறு நூல்களை இயற்றினேன். பாயைக் காண்பது சுதந்திர வெள்ளம், பணியைக் காண்பது வெள்ளையர் உள்ளம் என்று நாம் பாடும் நாள் என்னாளோ என்று கூறினார் வாவுசி. அதில் இடம்பெற்று இருக்கக்கூடிய வினா, வாவு சிதம்பரனாரின் உரையை வாழ்க்கை வரலாறாக சுருக்கி எழுதுக என்பது. அக்குரிய இடைப்பக்கம் என் 64 வளமார்ந்த துறைமுகமே, இந்த வசையை ஒழிப்பதற்காக இந்நகரில் சுதேச கப்பல் கம்பெனி ஒன்று உருவாயிற்று. பாரத நாட்டுச் செல்வரும் அறிஞரும் அந்த கம்பெனியில் பங்கு கொண்டார்கள். பழங்காலத்து பாண்டியரைப் போல் மதுரை மாநகரிலே தமிழமைத்து சங்கம் தமிழ்ச்சங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழுடையவராய் விளங்கிய பாண்டித்துறையார் அக்கம்பெனியின் தலைவரானார். அதன் செயலாளனாக அமைந்து பணி செய்யும் பேறு எனக்கு கிடைத்தது. அடுத்து வணிக மாமணியே. அன்று முதல் சுதேச கப்பல் வாணிகம் வளர்ந்தது. வெள்ளையர் வாணிகம் தளர்ந்தது. அது கண்டு அவர் உள்ளம் எரிந்தது. வெறுக்கத்தக்க சூழ்ச்சிகளை அன்னார் கையாள தலைப்பட்டனர். சுதேச கம்பெனி வேலையினின்றும் நான் விலகி கொண்டால் 100,000 ரூபாய் கையடக்கம் தருவதாக மறைமுகமாக கூறினர். எனக்கு உற்ற துணையாக நின்று ஊக்கம் தந்த நண்பர்களை பலவாறு பயமுறுத்தினார்கள். இவையெல்லாம் பயனற்று ஒழிந்த நிலையில் அடக்குமுறையை கையாள அரசாங்கத்தின் உதவியை நாடினர். அடுத்து கடைசி பத்தியில், புதுமை கண்ட துறைமுகமே, அந்நாளில் வந்தே மாதரம் என்றால் வந்தது தொல்லை. அந்த வாசகத்தில் ஒரு வஞ்சகம் இருப்பதாக ஆங்கில அரசாங்கம் கருதிற்று. பொதுக்கூட்டங்களிலும் தொழிலாளர் கூட்டங்களிலும் நான் பேசும் பொழுது வந்தே மாதரத்தை அழுத்தமாக சொல்வது வழக்கம். அதை கேட்டு நாட்டு மக்கள் ஊக்கமுற்றார்கள், உணர்ச்சி பெற்றார்கள். அதற்கடுத்த பத்தி, இந்த 4 தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. வழக்கு. எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படுகின்றது. நம் முன்னோர் எந்த சொற்களை எந்தெந்த பொருளில் பயன்படுத்தினார்களோ அதே சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதே வழக்கு என்பது. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என்று வழக்கு 2 இருக்கின்றது. இயல்பு வழக்கு, ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு. இயல்பு வழக்கு 3 இருக்கின்றது. இலக்கணமுடையது, இலக்கண போலி, மறுவு. இலக்கணமுடையது, இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது. இலக்கண போலி, இலக்கண முறைப்படி அமையாவிடாலும் இலக்கணமுடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற சொற்கள் இலக்கண போலி என்பது. இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதை குறிக்கக்கூடியது. ஆகவே அதனை முன்பின்னாக தொக்க போலி என்றும் குறிப்பிடுகின்றார்கள். மறுவு, நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவதில்லை. தஞ்சாவூர் என்பதை தஞ்சை என்று சொல்கின்றோம். இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மறுவு எனப்படுகின்றது. தகுதி வழக்கு, ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவது தகுதி வழக்கு என்பது. தகுதி வழக்கு 3 இடக்கடறுக்கள், மங்களம், குழுவுக்குறி என்பது. இடக்கரடக்கள் என்பது பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கள். மங்களம், மங்களமில்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதை மங்களம் என்று அழைக்கின்றோம். குழுவுக்குறி,
பலர் கூடியிருக்கக்கூடிய இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். அவ்வாறு ஒரு குழுவினர் ஒரு பொருள் அல்லது செயலை குறிக்க தமக்குள் பயன்படுத்தி கொள்ளும் சொற்கள் குழுவுக்குறி என்பது. போலி சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும். போலி மூன்று வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. சொல்லில் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருளை தருவது முதற்போலி. சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருளை தருவது இடைப்போலி. சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருளை தருவது கடைப்போலி. முற்றுப்போலி ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி என்பது. அடுத்து அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வினாக்கள். வழக்கு என்றால் என்ன? பக்கம் 67 முதல் பத்தி. நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு என்பர். அது குறிவினா 1. 2. தகுதி வழக்கின் வகைகள் யாவை? பக்கம் 68 தகுதி வழக்கு 2வது வரி. தகுதி வழக்கு 3 வகைப்படும். இடக்கரடக்கள், மங்களம், குழுவுக்குறி. குறிவினா 3. வாழைப்பழம் மிகவும் நஞ்சு விட்டது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள போலிச் சொல்லை கண்டறிய அதன் சரியான சொல்லை எழுதுக. போலிச் சொல் நஞ்சு என்பது. அது முற்றுப்போலி. அதற்குரிய சரியான சொல் நைந்து, நை இந்து என்பது. இந்த 3 வினாக்களையும் தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது புலி தங்கிய குகை, பாஞ்சை வளம், தேசியம் காத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழர், வழக்கு போன்ற இயல் 3 பற்றி பார்த்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். தெளிவுற படியுங்கள் அவற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வினாக்களை. அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் 52, 53, 54 மற்றும் 55. பக்கம் 52 புலித்தங்கிய குகை என்பதில் ஆரம்பித்து பக்கம் 55 பரந்தருவாளை சக்கதேவி, திருவாக்குறள் செய்வாளை சக்கதேவி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் 53. குருவினா தம் வீட்டிற்கு தாய் எதனை உவமையாக கூறுகிறார் என்ற குருவினாவும், சிறுவினாம் தன் மகன் குறித்து தாய் கூறிய செய்திகளை தொகுத்தெழுதுக என்ற சிறுவினாவும். இந்த குருவினா, சிறுவினா ஆகிய இரண்டையும் தெளிவுற ஒரு முறை எழுதுங்கள், பலமுறை படித்துக்கொள்ளுங்கள். எழுதுவது ஒரு முறை, படிப்பது பலமுறை. தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.